அனைவருக்கும் வணக்கம். எனது கல்லூரி எனது பெருமை. பண்பான கல்வியை அன்பான முறையில் தரமாக பயிற்றுவிக்கும் சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது பெயர் முனைவர் ஆ. தனலட்சுமி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை. இத்தனை அற்புதமாக பண்புக்கும் அன்புக்கும் இலக்கணம் வகுத்து வாழ்ந்த நம் முன்னோரின் மரபுகள் இன்றளவிலும் நம் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கின்றன. அந்த மாண்புகளை எல்லாம் மீட்டெடுக்கும் ஒரு புது முயற்சியாகத்தான் இந்த பதிவில் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன். என்னுடைய தலைப்பு உண்டாளம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடலில் பொதிந்திருக்கும் மரபியல் மாண்புகள். உண்டாளம்ம இவ்வுலகம். இந்த உலகம் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள்தான். அந்த பண்புகள் மரபு ரீதியாக இன்றளவும் நமக்குள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக தான் இப்பாடலை மேற்கொண்டிருக்கிறேன். மரபியல். இந்த மரபியல் என்பதற்கான விளக்கம் நாம் அனைவரும் அறிந்ததுதான். மரபு வழியாக நம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு யாராலும் பயிற்றுவிக்கப்படாமல் தானே வந்து சேர்வதோ, பிறரை பார்த்து நாம் அதை புரிந்து கொண்டு பண்புகளை ஏற்படுத்தி கொள்வதோ என கூறலாம். நமக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்காமல் சில பண்புகள் நமக்குள் ஆழமாக மறைந்து கிடக்கின்றன. அதுதான் மாண்பான பண்புகள். அந்த பண்புகள் மரபு ரீதியாக நம்மிடம் வந்து கலந்திருப்பதால் மரபியல் மாண்புகள் என்று கூறியுள்ளேன். இன்றைய உலகம் ஒரு அச்சிடப்பட்ட எண் அச்சிடப்பட்ட காகிதத்திற்கு தருகின்ற மதிப்பினை நம் மனித மனங்களுக்கு தர மறுக்கின்றது. அமர்ந்த இடத்திலிருந்தே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நம் கைபேசியில் அவர்களோடு இணைந்து உரையாட முடியும். நம்மால் வீட்டிலிருந்து கொண்டே தொலைக்காட்சி வாயிலாக உலகத்தில் நடக்கின்ற செய்திகள் அனைத்தையும் நம்மால் கேட்டு தெரிந்து கொள்ள முடிகின்றது. எதை விரும்புகின்றோமோ அதையும் நாம் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள முடிகிறது. இது அனைத்தும் செய்ய நேரம் இருக்கும் நமக்கு பிறரோடு உரையாடவோ அவர்களோடு நம் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கோ நேரம் குறைக்கப்பட்டு விட்டது. அண்டை வீட்டார் யார், அயலில் அயலார் வீட்டார் யார், நம்மோடு பணிபுரியும் அலுவலக நண்பர்கள் யார் என மறந்து போய் கைபேசியில் தொலைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதை மாற்ற வேண்டும். நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய நற்பண்புகளை எல்லாம் வெளிக்கொணர வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த மரபியல் மாண்புகள் இன்னும் அழிந்து போகவில்லை, நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இம்முயற்சி. சங்க இலக்கியம். நம் முன்னோர் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் நிழற்பட தொகுப்பு தான் இந்த சங்க இலக்கியம். மனித வாழ்க்கையை இரு கூறுகளாக பிரித்து அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார் நம் முன்னோர். அகத்தில் வாழும் அகவாழ்வினை இயம்புவது அக இலக்கியங்கள். அக இலக்கியங்கள் வழியாக நமக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. புறத்தில் வாழும் வீர வாழ்வினை இயம்புவது புற இலக்கியங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்று நாம் தான் அகவாழ்வையும் புற வாழ்வையும் தனித்தனியே பிரிக்க முடியாமல் தவித்து கொண்டு இரண்டிலும் முழுவதுமாக கவனத்தை செலுத்த முடியாமல் அகவாழ்வு புறவாழ்வையும் ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொண்டு துன்பமுற்று கொண்டிருக்கிறோம். புறவாழ்வினை இயம்பிடும் இலக்கியங்களில் மிக சிறந்த நூலாக கருதப்படுவது புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பென்று அந்நூலை அவ்வளவு சுலபமாக வரையறுத்து கூறிவிட முடியாது. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு என்ற வாசகத்தை மெய்ப்பிக்கும் நூல்தான் அந்த புறநானூறு.
வீரம் விளைந்த தமிழ் மண்ணையும் அவற்றை காத்த மரவர்களின் வீர உணர்வையும் நம் உணர்வுக்குள் ஊட்டிடும் உணர்வோவியம் அது. அரசனின் செங்கோல் சிறப்பினை நம் சிந்தையில் பதித்திடும் சித்திர காவியம் அது. மனிதநேய மாண்பினை வளர்த்திடும் கொடை திறனை நம் இதயத்திற்கு எடுத்து செல்லும் இனிமையான நூலும் அந்நூல்தான். அந்நூலில் உலகம் அழிந்திடாமல் நிலைத்திருப்பதற்கான மனித மாண்புகள் தமிழரிடம் நிறைந்திருக்கின்றது என்ற பொருள்பட அமைந்த 182வது பாடல். அப்பாடலின் திணை பொதுவியல் வெற்றி முதலாக பாடா நீராக உள்ள திணைகளில் கூற பெறாத கருத்துக்களையும் அவற்றிற்கு பொதுவாக உள்ள செய்திகளையும் தொகுத்துரைப்பதால் அது பொதுவியல் திணையாகின்றது. துறை புறன்மொழி காஞ்சி. மனிதனின் இப்பிறவிக்கும் மறுபிறவிக்கும் தேவைப்படும் வாழ்வியல் அறங்களையெல்லாம் வரையறுத்து கூறும் துறைதான் அது. பாடல். உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரரமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறரஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளல்லர் அயர்விலர் அன்னமாற்றி அணையராகி தமக்கென முயலான் ஒன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அருமையாக நம் தமிழரின் சான்றாண்மையை விதந்தோதி சென்றிருக்கிறார். பாடலின் பொருள் சான்றோர்கள் தேவர்க்குரிய அமிழ்தமே தனக்கு உண்ண கிடைத்தாலும் அதை இனிமை உடையது என்று எண்ணி தனிமையில் உண்ண மாட்டார்கள். அது அவர்களுக்குரிய பண்பு. சான்றோர்கள் மட்டுமல்ல மக்களும் அந்த அதுபோலதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அமிழ்தத்தின் சிறப்பு நாம் அறிந்ததுதான். அமிழ்தத்தை உண்டால் அது ஒரு சாகாத மருந்தல்லவா, இறப்பும் கிடையாது, இளமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அத்தகைய அருமருந்தே தனக்கு உணவாக கிடைத்தாலும் அதை தனித்து உண்ணாமல் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்பிய அந்த மாண்புடையவர்தான் நம் தமிழ் இனத்தவர். அந்த மாண்பு இன்னும் நம்மிடம் மிகுந்திருப்பதால்தான் இன்றளவும் நாம் பகுத்துண்டு பல உயிர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வு ஏனோ நம் மனதிற்குள் கிடக்கின்றது. அதை பல இடங்களில் நாம் வெளிப்படுத்த மறந்து கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தையிடமும் இன்று ஏதேனும் ஒன்றை உண்ண கொடுத்தால் அது பிறருக்கு கொடுத்துவிட்டு உண்ணுகிறதல்லவா, அந்த மரபியல் மாண்பு இன்னும் நமக்குள் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. யாரோடும் வெறுப்பு கொள்ள மாட்டார். பாடலின் 2வது பொருள். முதல் கருத்து அமிழ்தம் உண்ணுதல். 2வது கருத்து யாரோடும் வெறுப்பு கொள்ள மாட்டார். நம் முன்னோர் யாரிடமும் வெறுப்பு காட்டாமல் அனைவரிடமும் அன்போடு பழகி இருக்கின்றனர். அன்பை கொடுத்தால் அது அதிகப்படுத்தி நம் மனதை பலப்படுத்தும் என்று நன்றாக அறிந்திருக்கின்றனர். யாரிடமேனும் ஒரு வேலை வாங்கினால் அன்போடு கூறினால் நிச்சயம் அதை நமக்கு செய்து கொடுப்பார்கள் அல்லவா. வெறுப்போடு பேசினாலோ கட்டளையிட்டாலோ அதை செய்வதற்கு நம் மனம் இசைவு தராது. இவ்விடத்தில் அன்பு என்பது நம் ஆயுதமாக அல்ல, அரவணைக்கக்கூடிய இரு கைகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அன்பை இன்றளவும் நாம் அனைவரிடமும் காண முடியும். கிராமப்புறங்களில் பார்த்தால் வயது முதிர்ந்தோர்கள் கோபத்தில் என்ன திட்டுவார்கள் தெரியுமா? நாசமத்து போ. யாரேனும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை கூட நீ நல்லா இரு அப்படின்றத எதிர்மறையா நாசமத்து போ என்று கூறுகிறார்கள். அப்போது நாம் அங்கே நோக்கினால் நிச்சயம் நமக்கு தெரியும், யாருடனும் வெறுப்பு கொள்ளாமல் எதிரியாக இருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்றும் நம்மிடம் இருப்பது உறுதியானது என கூறிவிடலாம் நாம். அடுத்த கருத்து பிறர் அஞ்சத்தகும் துன்ப செயலை செய்வதற்கு அஞ்சு நிற்பர். ஒரு வரி உண்டு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நம்மளுடைய உடமையே அச்சம் இல்லாமல் வாழ்வதுதானா? இங்கே அச்சம் என்று கூறி
அவர்கள் அதற்கு அஞ்சி நிற்பர் என முடித்திருக்கின்றனர். இந்த அச்சம் என்பது என்ன தெரியுமா? பழி பாவங்கள் செய்வதற்கும் பிறரை துன்புறுத்துவதற்கும் அஞ்சு நிற்பதாகும். அதைதான் அச்சம் என்று கூறியிருக்கிறார்கள். பிறரை துன்புறுத்துவதற்காகவோ நமக்கு ஒரு பழி நேர்ந்துவிடும் என்றாலோ நாம் அச்செயலை செய்வதற்கு அச்சம் கொள்ள வேண்டும். அதற்கு அஞ்சு வாழ்ந்திருக்கக்கூடிய மரபு இன்றும் நம்மிடம் இருக்கிறது. குழந்தையை தாய் நீ தவறு செய்தால் கடவுள் உன் கண்களை குத்தி விடுவார். இன்றளவும் அதை சொல்வதை நாம் கேட்கலாம். இப்படி அச்சத்தை ஊட்டி தவறு செய்வதற்கு குழந்தைகள் அஞ்சி நிற்க வேண்டும் என்பதை நாம் இன்றும் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை விடுத்து அஞ்சி அஞ்சி சாவார், அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று நாம் பயந்து நடுங்குவதை இங்கே அச்சம் என கூறவில்லை. அதுபோல் யாருமே இன்றளவும் நாம் இருந்ததில்லை. அடுத்த கருத்து, ஒருபோதும் சோம்பி இருக்க மாட்டார். சுறுசுறுப்போடு இருந்தாதான் நம் வாழ்க்கை வந்து நிச்சயம் வெற்றி அடையும். எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த வழி. இன்று நாம் அமர்ந்த இடத்திலேயே வேலை செய்வதால் நம் உடம்பு சோம்பலாகி விடுகிறது, சுறுசுறுப்பை இழந்து விடுகிறது. சோம்பேறியாக இருந்தா சோறும் கிடைக்காது, துணியும் கிடைக்காது என்று பாடி சென்ற கவிஞன் அற்புதமாக சொல்லி சென்றிருக்கிறான். சுறுசுறுப்போடு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகமே சொர்க்கமாக மாறிவிடும் என்று. நாமும் சுறுசுறுப்போடு இருப்போம். நம் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ காரியங்களிலும் நம் வேலைகளை தொடர்ந்து செய்யும் போதும் அந்த சுறுசுறுப்பு இன்னும் நம் மனதிற்குள்ளே ஆழ்ந்து கிடக்கின்றது. புகழ் கிடைக்கும் என்றால் அதற்காக உயிரையும் கொடுப்பார். நாம் ஒரு செயலை செய்வதால் நமக்கு ஒரு புகழ் உண்டாக போகிறது என்றால் நிச்சயம் உயிரை கொடுப்பார். இது அன்றைய வீர வரலாறு. நாட்டை பகைவனிடமிருந்து காப்பதற்காக போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று அச்சம் கொள்ளாமல் போராடி வீர மரணம் அடைந்து புகழை ஈன்றெடுத்தவன் நம் முன்னோர். அந்த புகழ் அடைவதற்காக உயிரையும் துச்சமாக மதிக்காமல் அவர்கள் போர்க்களத்தில் போராடி வாழ்ந்ததை இன்றும் நாம் காணலாம். காஷ்மீர் எல்லையில், நம் நாட்டு எல்லையில் நம்மை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக எண்ணற்ற வீரர்கள் நின்று கொண்டு இன்றளவும் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நம் மரபு எங்கே மாய்ந்து போய்விட்டது? இன்னும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அதே நம் முன்னோர் பழி ஏற்படும் செயலை செய்வதற்கு இந்த உலகத்தை பரிசாக கொடுத்தாலும் அச்செயலை செய்ய மாட்டார்களாம். தனக்கு ஒரு பழி நேர்ந்து விடக்கூடாது என்பதில் எத்துணை கவனமாக இருக்கிறார்கள். இன்று இந்த கருத்து மறந்து போனதால் பழி ஏற்படுகிறதா புகழ் ஏற்படுகிறதா என்று எண்ணி பார்க்க நேரம் இல்லாமல் எந்த செயலை செய்தால் பணம் கிடைக்குமோ அந்த செயலை செய்வோம் என்று நம் மனதை மாற்றிக்கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் இன்னும் நம் மனதின் ஓரத்தில் ஒரு பழி செயலை செய்வதற்கு நம்முடைய மனம் பயந்து கொண்டுதான் இருக்கிறது. மனதில் கவலையின்றி இருப்பர். கவலை என்பது நிலையில்லாதது. ஏதோ ஒரு செயலால் நாம் பாதிக்கப்பட்டால் நம் மனம் சிறிது நேரம் துன்புறத்தான் செய்யும். அதையே மனதில் எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் நோய்களுக்கு தான் ஆட்படுவோம். மனதில் கவலை ஏற்படாததால் இரத்த அழுத்தம் நமக்கு தற்போதுள்ள காலகட்டத்தில் பலரையும் பாதிக்கக்கூடிய நோயாக மாறிவிட்டது. கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம் மனம் அதிக அழுத்தம் ஏற்பட்டதால் இன்று நோய்களுக்கு ஆட்பட்டு உடலில் உள்ள உறுப்புகளையும் அது பாதிக்க செய்து உணவை உண்பதற்கு பதிலாக மாத்திரைகளையே உணவாக உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தொல்லை தரும் கவலை நமக்கு தேவையா? நம் முன்னோர் எது நடந்தாலும் அது நன்மையில் முடியும் என்ற எண்ணத்துடன் எதை செய்தாலும் அதில் நிச்சயம் நம் வெற்றி
நம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் கவலை கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? இத்தனை குணங்கள் பெற்றிருப்பதை காட்டிலும் நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபடுவதை விட பிறருடைய முன்னேற்றத்திற்காகவும் நாம் பாடுபடுகின்றோம் அல்லவா? அந்த குணமும் மிகுந்திருந்தால் இவ்வுலகம் நிலைத்திருக்குமா? உண்டால் அம்ம இவ்வுலகம் என கூறியிருக்கிறார். மிகவும் அற்புதமாக, நம் முன்னேற்றத்திற்காக இரவு பகலாக நாம் பாடுபடுவோம். பிறரின் முன்னேற்றத்தை கண்டு இன்று பல பேரிடம் பொறாமை குணம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குணம் நம்மிடமிருந்து மறைந்து போக வேண்டும். நாம் பொறாமை கொள்வதால் நம் மனம் பாதிக்கப்பட்டு நம் உடல் நோய்க்கு ஆட்படுமே அன்றி அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா? தீமையாயினும் நன்மையாயினும் அது நாமே ஏற்றுக்கொள்வதுதான். அதை நமக்கு பிறர் தருவதால் நம்மை அது துன்புறுத்தாது. இப்படி அருமையாக எட்டு குணங்களை கூறி அந்த எட்டு குணங்களும் மரபியலாக இன்றும் நம்மிடம் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம். முன்னோரிடமிருந்து மரபு ரீதியாக வந்த மாண்புகள் நம்மிடம் மறந்து போய் குறைந்து போனதால் இன்று பகிர்ந்துண்ணும் பண்பு குறைந்து கூடி வாழும் குணத்தை மறந்தோம். பாரதி கூட தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அதனால்தான் கர்ச்சனையோடு முழக்கம் இட்டாரோ? அன்பு நெறி மாணி போனதால் மனிதநேய மாண்பும் நம்மை விட்டு போய்விட்டது. சோம்பி திரியும் பழக்கம் வந்ததால் உடலும் நோய்களுக்கு ஆட்பட்டது. பிறருக்கு தீமை செய்யும் மனம் வந்ததால் பொதுநல பண்பு மறைந்தோடிவிட்டது. ஐநிலங்களில் பசுமையோடு நற்பண்புகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்த நாம் இன்று அவற்றை சிறிது சிறிதாக மறந்து போய்விட்டிருக்கிறோம் அல்லவா? அவற்றை நாம் நினைவில் ஊட்ட வேண்டும். பண்பு நிறைந்த மனிதனாக நாம் வாழ்ந்தால் நம்மை சுற்றியுள்ள இயற்கை நிச்சயமாக நமக்கு நன்மை செய்யும். இயற்கை தன்னுடைய ஆற்றலை கொண்டு நம் நாட்டினை வளமோடு வாழ வைக்க நாமும் நற்பண்புகளை அதற்கு பரிசாக தர வேண்டும். அதனால்தான் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறி சென்றார் அவ்வை. அவர் கருத்துப்படி ஒருவர் இருந்தாலே அவர் பொருட்டு எல்லோருக்கும் மழை பெய்யுமாம். அனைவருமே நற்பண்புகளுடைய உடைய மாண்புகளை மேற்கொண்டால் நிச்சயம் நாம் செழிப்போடு மட்டுமல்ல, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கிய வாழ்வோடு அன்பை பறைசாற்றி ஆனந்தமாக வாழலாம் அல்லவா? அதனால்தான் நம் மரபு மாண்புகளுக்கு மதிப்பளிப்போம், நாமும் வளமோடு வாழ்வோம் என்று கூறி இக்கருத்தினை முடிக்கின்றேன். நன்றி.